குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சுையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் வரும் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது பாஜக சிவசேனா ஷிண்டே பிரிவு அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பிரிவு ஆகிய கட்சிகள் ஒரு அணியாக தேர்தலில் களமிறங்கியுள்ளது காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பிரிவு ஆகிய கட்சிகள் மற்றொரு அணியாகவும் போட்டியிடுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது கட்சியின் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அஜித் பவார் பக்கம் நின்றனர் கட்சி கொடி சின்னம் யாருக்கு என்பதில் போட்டி நிலவியதால் சரத்பவார் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியின்படி அஜித் பவாருக்கே கட்சி பெயர் கடிகார சின்னம் ஒதுக்கி கோர்ட் தீர்ப்பளித்தது இதற்கு சரத்பவார் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த முடிவு தற்காலிகமானது என்றும் வழக்கு விசாரணையின் இறுதியில் கடிகார சின்னம் யாருக்கு என முடிவெடுக்கப்படும் எனவும் சுப்ரீம் கோர்ட் கூறியிருந்தது லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் அஜித் பவார் தரப்பு கடிகாரம் சின்னத்தில் போட்டியிட்டது இந்நிலையில் அஜித் பவார் தரப்பில் தேர்தலில் போட்டியிடும் சிலர் பவாரின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பயன்படுத்தி ஓட்டு சேகரிப்பதாக பவார் தரப்பினர் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து ஷரத்பவார் தரப்பு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜல் பயான் தலைமையிலான அமர்வு விசாரித்தது இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு அஜித் பவார் சரத்பவார் ஆகியோரின் கட்சிகள் வேறு வேறு அப்படி இருக்கையில் அஜித் பவார் கட்சியினர் சிலர் சரத்பவாரின் வீடியோக்களை பயன்படுத்தி ஓட்டு கேட்பது சரியல்ல கிராமங்களில் இருப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது என நினைக்க கூடாது இன்றைய தொழில்நுட்ப உலகில் டெல்லியில் இருப்பவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை கிராமங்களில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்கின்றனர் சரத்பவாரின் புகைப்படங்களை வீடியோக்களை பயன்படுத்துபவர்கள் அஜித் ஷரத் இடையே கருத்து வேறுபாடு இல்லை என மக்களை நம்ப வைத்து ஓட்டு வாங்கலாம் என நினைக்கின்றனரா அஜித் பவார் தரப்பு சொந்த காலில் நிற்க வேண்டும் தங்கள் அடையாளத்தை நிலைநாட்ட வேண்டும் அஜித் பவார் தரப்பினர் பவாரின் புகைப்படத்தையோ வீடியோவையோ பயன்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்